f inverse of x union y is equal to f inverse of x union f inverse of y. x is the domain capital A and this is domain capital B and the, you may consider this as capital X and this term as y. Here f is a mapping from capital A into f is a mapping from capital A into capital B and capital X capital Y are subset of capital B.

அந்த மாதிரி தான் இங்கே பி ஈக்குவல் டு எஸ் அன் பண்ணுறது பி சப்செட் ஆஃப் எஸ் எஸ் சப்செட் செட் ஆஃப் பீன்றி எஃப்இின் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் ஈக்குவல் டு எஃப் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்இின் வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த கேஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் எடுப்போம் இந்த எடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒயின்ட்டு அந்த ஏன்ற எலமெண்ட்டு உங்கள் ரைட் சைடில் வந்தால் போதும் எஃப்இன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் சப்செட் ஆஃப் எஃப்இன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்இன் வர்ஸ் ஆஃப் ஒய்னு ஃப்ரூப் பண்ணிடலாம் பாருங்கள் ஏ பிளாங்ஸ் டூ எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் ஸோ அப்போ இந்த எஃப்இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் எஃப்ஆஃப்ஏன்னு வந்துடும் ஸோ எஃப்எஃப்ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் யூனியன் ஒய் ரெண்டு செட்டோட யூனியனில் ஒரு இலமெண்ட் இருந்தால் அது எப்படி இருக்கும் எஃப்எஃப்ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஆர் எஃப்ஆப்ஏ ஒ ஒய் பிலாங் எஃப்ஆப்ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒயின்னு சொல்லலாம் விச்சம் பிளைஸ் இப்போ எஃப்எஃப்ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னால் அப்போ ஏ பிலாங்ஸ் டு எஃப்இன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ஆர் அப்படியே கண்ணி பண்ணுங்கள் ஆர் அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு கேப்டில் வைனா ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த எஃப் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது எஃப்இன் வர்ஸ்ன்னு மாறிடும் ஓகே நெக்ஸ்ட் விச் பிளைஸ் இப்போ ஏ பிலாங்ஸ் டு எஃப்இின் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஏ பிலாங்ஸ் டு எஃப்இின் வர்ஸ் ஆஃப் ஒய் ஸோ செட் தியரி கான்செப்ட் படி ஏ பிலாங்ஸ் டு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு சொல்லிடலாம் ஸோ ஃபைனலாக ஏவை வந்து எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒயில் எடுத்தீங்க இப்போ ஏன்றது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒய் தர் ஃபோர் திஸ் செட் இஸ் சப் செட் ஆஃப் திஸ் செட் ஸோ எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் சப் செட் ஆஃப் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு சப் செட் ஆஃப் ரைட் சைடு சொல்லியாச்சு இப்போ ரைட் சைடில் எலமெண்ட் எடுத்து அது லெஃப்ட் சைடுக்கு சப்செட்னு சொன்னால் தான் ஈக்குவல் சொல்ல முடியும் ஓகே இப்போ நம்ம ஃப்ரூவ் பண்ணது சப்செட் கேஸ் மட்டும் தான் ஃப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ ஈக்குவல் கேஸ் ஃப்ரூவ் இருந்தால் ரைட் சைடு ஒரு எலமெண்ட் எடுங்க எடுத்து அது லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டா போதும் இந்த டேம் இதுக்கு சப்செட்டாக வந்துடும் தர் ஃபோர் ஈக்குவாலிட்டி கிடச்சிரும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வி கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன் அஸ் ஒன் நெக்ஸ்ட் வி கோயின் டு ஃபுரூவ் தட் இப்போ ரைட் சைடில் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒயில் பின்னு ஒரு எலமெண்ட் எடுங்க எடுத்திங்கன்னா விச்சம் பிளைஸ் இப்போ பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் யூனியன் டெஃபன்ஸ் படி எழுதிடலாம் விச்சம் பிளைஸ் அப்போ எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எக்ஸு ஆர் எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு ஒய்னு எழுதிடலாம் இந்த எஃப்இின்வர்ஸை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிடுங்க இந்த எஃப்இின்வர்ஸை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எஃப் ஆஃப் பி வந்துடும் ஸோ ஆஃப் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் எஃப் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் மிச்சம் லைஸ் எஃப்ஆஃப் பி பிலாங்ஸ் டு போத் எக்ஸ் அண்ட் ஒயின்றதுனால எக்ஸ் ஆர் ஒயின்றதுனால எஃப்ஆப் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் யூனியன் ஒய்னு கிடச்சிடும் இப்போ இங்கே எஃப் எஃப் இருக்கா அது அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள் அப்போ எஃப்இன்வர்ஸ் வந்துடும் தேர் ஃபோர் பி பிலாங்ஸ் டு எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய்னு சொல்லிடலாம் ஓகே ஸோ ஃபைனலாக ரைட் சைடில் பி எடுத்திங்க அதாவது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒயில் பின்ற எலமெண்ட் எடுத்திங்க

F inverse ஆஃப் எக்ஸ் யூனியன் y ஈக்வல் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அதான் ப்ரூவ் பண்ணுது அது ஃப்ரூஃப் பண்ணிச்சு நெக்ஸ்ட் தீரம் த்ரீ பாருங்க எஃப் இஸ் எம் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் பவுத் எக்ஸ் அண்ட் ஒய் எர்ஸ் ஆஃப் பி தென் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் போன தீரத்தில் யூனியன் பார்த்தோம் இப்போ இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ஸ் இக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் சொல்லி ப்ரூப் பண்ணனும் போனதில் யூனியன் இப்போ இந்தளவை இன்டர்செக்ஷன் ஸோ அசை சொல்ல சேம் ப்ரொசீஜர் தான் லெஃப்ட் சைடு அப் ஆஃப் ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு அப் ஆஃப் லெஃப்ட் சைடு அதான் போகிறோம் ஓகே ரைட் அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு இளம் எடுங்க ஏன்னு எடுத்தாச்சு ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய் விச் பிளைஸ் இப்போ எஃப்இின்வெர்ஸ் அப்படியே லெஃப்ட் சைடில் மூணு பண்ணிட்டீங்கன்னா எஃப் ஆஃப் யூ டு எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய் ஸோ இன்டர் செக்ஷன் கான்செப்ட் படி அண்ட்ருன்னு வந்துடும் ஸோ எஃப்ஆஃப் யூ பிலாங்ஸ் டு கேப்டல் எக்ஸ் அண்டு எஃப்ஆஃப்யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் இப்போ இந்த ஏ எஃப் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள் ஸோ ஏ பிலாங்ஸ் டு எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யன் வந்துடும் ஸோ ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே இருக்குது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது ஸோ இன்டர் செக்ஷன்லேயே வந்துடும் ஸோ ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இப்போ ஏவை வந்து எஃப்இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒயில் எடுத்தீங்க இப்போ ஏன்றது எஃப்இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் எஃப்இன் வர்ஸ் ஆஃப் ஒய்என்ன்றது வந்தனால லெஃப்ட் சைடு சப்செட் ஆஃப் ரைட் சைடுன்னு கிடச்சிருச்சு

இன்டர்செக்ஷன் கான்செப்ட் படி பி பிலாங்ஸ் டு எஃப்இின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் விச்சும் பிளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு கேப்டல் எக்ஸ் அண்ட் எஃப்ஆப் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய்னு சொல்லிடலாம் இந்த எஃப்இன்வர்ஸ் என்ன செய்றீங்கன்னா அப்படி உங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இங்கே லெஃப்ட் சைட் இங்கே உள்ள எஃப்இன்வர்ஸில் அந்த எஃப்ஸை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எஃப் ஆஃப் பி கிடச்சிடும் ஸோ எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு கேப்டல் எக்ஸ் எஃப் பி பிலாங்ஸ் டு கேப்டல் ஒய் இங்கே அன் கேசுறதுனால இன்டர்செக்ஷன்லேயே வந்துடும் ஸோ எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய் இப்போ இந்த எஃப் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிடுங்க ஸோ பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய்னு வந்துடும் இப்போ பி வந்து நம்ம ரைட் சைடில் அதாவது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒயின்னு எடுத்தீங்க இப்போ பி எதில் வந்திருக்கு எஃப்இின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒயில் வந்தனால திஸ் செட் இஸ் எ சப்செட் ஆஃப்

Uh, capital X is a subset எஸ் capital a and capital அண்டு கேபிட்டல் ஒய் subset of ஆஃப் A then தென் எஃப் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் to f எஃப் ஆஃப் எக்ஸ் யூனியன் of ஒய் ஆக்சுவலாக இந்த செட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா போன ரெண்டு தீரமும் இன்வர்ஸை பற்றி பேசிருப்பாங்க இந்த இடத்துல இமேஜை பற்றி பேசுகிறாங்க அதாவது இது என்ற செட்டு இது பி என்ற செட்டுன்னு எடுத்துக்கோங்களே இப்போ இது capital எக்ஸ் and இது கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க இப்போ மேபி இது ரெண்டுமே என்ன இருக்கலாம் இன்டர் கூட இருக்கலாம் அந்த எக்ஸ் ஒயின்ற செட்டு பட் போத் எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குது அப்படி இருக்கும்போது இஸ் அப் மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன் டு பின்றப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இமேஜோட யூனியனை பற்றி பார்க்க போகிறாங்க ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் சரி பாருங்கள் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் யூனியன் ஒய்ஸ் சீக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்எஃப் ஒய்ன்னு சொல்லி ஃபோர் பண்ணணும் அசி சொல்லி சேம் டேம் தான் ரெண்டு செட்டை ஈக்குவல்னு சொல்கிறதா நினச்சுவீங்க லெஃப்ட் சைடு சப்செட் லெஃப்ட் சைடு டம் எலமெண்ட் எடுத்து ரைட் சைடில் கொண்டு வந்தால் போதும் லெஃப்ட் சைடு சப்செட் ஆஃப் ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு சப்செட் ஆஃப் லெஃப்ட் சைட்னு சொல்லிட்டால் போதும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு சப்செட் ஆஃப் ரைட் சைடுன்னு சொல்றதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் எடுங்க பீன்ற எலமெண்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒயில் எடுக்கிறேன் அண்ட் தென் அப்போ பி சி ஈக்குவல் இருக்கும் எஃப் ஆஃப் ஏ இந்த ஏன் எலமெண்ட் கேப்டல் ஏல இருக்கும் ஓகே இமேஜ் படி தென் அப்போ ஏன்ற அலமெண்ட் கேபிட்டல் ஏல இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏ பிலாங்ஸ் டு எதில் இருக்கும் எக்ஸ் யூனியன் ஒய்யில் இருக்கும் தட் எந்த கண்டிஷனோட ஒன்று ஏ எக்ஸில் இருக்கலாம் ஆர் ஏ ஒய்யில் இருக்கலாம் தஸ் ஏதர் பி பிலாங்ஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ விச் பிலாங்ஸ் டு ஏன்னா ஏன்றது எக்ஸில் இருக்கிறதுனால பி என்றது எஃப்ஆப்ஏ ஸோ அந்த எஃப்ஆப்ஏ எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கலாம் ஆர் பின்றது என்றது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் பிலாங்ஸ் டு எஃப்ஆப் ஒயில் இருக்கலாம் ஃபைனலாக பி பிலாங்ஸ் டு எஃப்எஃப் இங்கே ஆர்கேஸ் தானே ஸோ பி பிலாங்ஸ் டு எஃப்ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்ஆப் ஒய்ன்னு சொல்லிடலாம் சரி இப்போ பீன்ற எலமெண்ட் எடுத்து எதில் எடுத்தீங்க எஃப்ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்ஆப் ஒயின்னு எடுத்துருக்கீங்க ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் சப் செட் ஆஃப் எஃப்ஆப் யூனியன் எஃப்ஆப் ஒய்னு வந்துருச்சுங்களா அதை ஈக்குவஷன் நம்பர் ஒன் வச்சுக்கோங்க அதாவது திஸ் செட் சப் செட் ஆஃப் திஸ் செட் ஸோ லெஃப்ட் சைடு சப்செட் ஆஃப் ரைட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு அதை ஈக்குவஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சாச்சு இப்போ ரைட் சைடில் எடுத்து லெஃப்ட் சைடில் ஃபுல் பண்ணலாம் ஓகே பாருங்கள் ரைட் சைடு என்னது எஃப்ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப்ஆஃப் ஐ அதில் சீனு ஒரு ரெமெண்ட் எடுத்தாச்சு ஸோ தென் சி பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் சி பிலாங்ஸ் டு எஃப்அஃப் ஐ ரெண்டில் ஏதாவது ஒரு செட்டில் இருந்தால் போதும் ஸோ சி சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஒன் விச்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் சம் ஏ ஒன் பிலாங்ஸ் டு கேப்டலெக்ஸ் ஆர் சி பிலாங்ஸ் டு எஃப்ஆஃப் ஏ ஒன் விச்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்எஃப்ஐ ஃபார் சம் ஏ ஒன் பிலாங்ஸ் டு

எஃப்ஆப் இந்த இடத்துல இன்டர் செக்ஷன் எஃப்ஆப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் ஒய்ஸ் இவல்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்ரஸெக்ஷன் எஃப்ஆப் ஒய்னு சொல்லி ஃப்ரூ பண்ணணும் ஓகே போனதில் யூனியன் ஃப்ரூப் பண்ணணும் இந்த ரிமார்க்கில் இன்டர்செக்ஷன் ஈக்குவல்னு சொல்லி ஃப்ரூப் பண்ணணும் ஆனால் இன்டர்செக்ஷன் வந்து ஈக்குவலாக வராது இந்த இடத்துல அதனால் இது ரிமார்க்கை கொடுத்துருப்பாங்க இட் இஸ் நாட் தீரம் இட் இஸ் அட்ஜாஸ்டே ரிமார்க் பிகாஸ் இந்த ஈக்குவல் டு கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது அது மேபி நாட் ஈக்குவல்டாக தான் இருக்கும் அது கவுண்டர் எக்ஸாமில்ஸும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க யூ மேட்ரை டு ரிமார்க் ஓகே ஓகே ஒன் செகண்ட் ரிகால் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் என்ன சொல்லியிருக்காங்க இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் யூனியன் ஆஃப் த செட் வி கேன் ரைட் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அதை எப்படிலாம் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் செட் யூனியன் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் செட்டாகலாம் அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் யூனியன் ஆஃப் த செட்டை யூனியன் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் செட் அழிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது அந்த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் இன்டர் செக்ஷன் ஆஃப் செட் அப்படி எடுக்கலாம் இன்டர் செக்ஷன் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் செட் அழைச்சிக்கலாம் இந்த தீரத்தை எப்படி சொல்லலாம்னா இமேஜ் ஆஃப் யூனியன் ஆஃப் த செட் அப்படி சொல்லிக்கலாம்னா யூனியன் ஆஃப் இமேஜ் ஆஃப் த செட்டுன்னு சொல்லிக்கலாம் ஓகே ஆனால் ரிமார்க்கு பார்த்திங்களா இதை எப்படி சொல்லலாம்னா இமேஜ் ஆஃப் இன்டர் செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் நீனர் பி ஈக்குவல் டு இன்டர் செக்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் த செட்னு சொல்லலாம் ஓகே ஸோ மேபி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கேட்கலாம் அதுக்காங்காண்டி சொன்னேன் ஓகே ரைட்